ரெண்டாம் உலகம் செல்வராகவன் எடுத்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தமிழில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனை வந்து பெருசாக டீல் பண்ண படம்னு சொல்லலாம். எக்ஸ்பிரிமெண்ட்லாம் இருக்கும், வேற ஒரு பிளானட்டு, காடஸ் ரிலிஜனு, தனி கல்ச்சர், இதெல்லாம் தாண்டி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற காதலுங்கிற பாண்டு தான் இந்த கேலக்ஸியை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தோட ரொம்ப புதுசாக ட்ரை பண்ண ஒரு படம். அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி 2006 ஒரு படம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஒன்று தோணும். ஏன்னா அவ்வளோ நல்ல படம். 2006 வந்த டேரன் அரோனோஃப்ஸ்கியோட த ஃபவுண்டன் அப்படிங்கிற ஒரு படம். சயின்ஸ், பியூர் சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்கிற அந்த ஒரு காமனான டேர்மான இது எக்ஸ்ப்ளரேஷனு, இந்த கான்குவெஸ்ட்டு, டிஸ்டோபியன் வேர்ல்டு, அட்டாக் வில்லன், எதுவுமே இல்லாமல் ஒரு காதல் படமாக சயின்ஸ் ஃபிக்ஷனை காட்ட முடியுமா? மித்தாலஜி, அப்புறம் விஷுவல் மோட்டிஃபு, மிஸ்டிசிசம், புத்திசம், மெடிடேஷன், ஜென்னு எல்லாமே கலந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு சொன்னால் முதல்ல நான் இதை தான் வைப்பேன். ஸ்பேஸ் ஒடிச்சி வந்து முதல்ல வைக்கலாம்னா, ரெண்டாவதாக கடவுளோட அதோட தன்மையை கூட ஆராய்ச்சி பண்ண ஒரு படம் அப்படின்னா டேரன் அரோனோஃப்ஸ்கியோட த ஃபவுண்டன். ரிலீஸ் ஆனப்போ சரியாக போனதுக்கப்புறம் தான் இந்த கல்ட்டு ஃபாலோயிங் ஆச்சு, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் அது அரோனோஃப்ஸ்கி. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நோவா எடுத்தார், அதுவும் சரியாக போகலன்னு. ஹியூக் ஜாக்மேன் வுல்வரின் அவர் தான் ஹீரோ. ரேஷல் வைஸ் நம்ம மம்மி படத்தோட ஹீரோயின், அதுதான் ஹீரோயினாக இருக்கும். என்ன இருக்கும்னா, மொத்த கதை அப்படின்னா மொத்தம் 3 டைம்லைனில் போகும் இந்த படத்தோட கதை வந்து. அதே ரெண்டு பேர் தான், ஹியூக் ஜாக்மேன் ரேஷல் வைஸுமே 3 டைம்லைனில் 3 ஜென்மமாக இருப்பாங்க. அவங்க அது எல்லாமே சேம் அதே ஆளுங்க தானா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு கிளாரிட்டியும் வந்து கதையில் இருக்காது, நம்மளா புரிஞ்சுக்கணும். ஸோ பாஸ்ட்டில் கான்குவிஸ்டடோர் அப்படின்னு இருப்பாங்க, யாருன்னா ஸ்பானிஷில் வந்து இந்த ஆளுங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டு கமான் வேர் கோயிங் டு சவுத் அமெரிக்கா, வேர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோரு, அங்கே போய்ட்டு இந்த பிளண்டரிங் பண்ணால் சொல்லி அமேசானில் இருக்கிற ரிவர் பேஜ் இருக்கிற அத்தனை காடையும் அழிச்சது இந்த ஸ்பெயின் கும்பல். அவங்க பேர் இந்த கான்குவிஸ்டடோர் இருப்பானுங்க. அதுலேருந்து கிளம்ப நான் உரத்தேன், அவன் வேலை வந்து ராணி சொல்லும், ஐசபெல்லா சொல்லும், போயிட்டு அங்கே ஒரு மாயன் பிரமிட் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்கும், அந்த மரத்தை எடுத்தீங்கன்னா சாகாவை அடையலாம், கொண்டு போய் எனக்காக கொண்டு வாமா, ஓகே ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போவ. ஸோ ராணி தான் நம்ம ஹீரோயின்னு, நான் அதோட சேவகன் தான் நம்மளோட ஹீரோ. போவாப்பில் அடுத்து கட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் வந்து அதே ஹீரோ வந்து ஒரு டாக்டராக இருப்பாப்பில், லவ் பண்ணியிருப்பா, கல்யாணமாக இருக்கும், இவளே தான் ராணி தான் ஒய்ஃபாக இருப்பா. இப்போ இவளுக்கு வந்து பிரெயின் டியூமர் இருக்கும், கொஞ்ச நாள் செத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கு உலகமே அழிஞ்ச மாதிரி இருக்கும், உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றுவேன், எப்படியாவது காப்பாற்றுவேன், அதுக்கு நான் மருந்து கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு தீவிரமாக சாவை தடுக்கவே முடியாத மாதிரி ஒரு பைத்தியமாக அழிஞ்சிக்கிட்டு இருப்பான். கட் பண்ணால் ஃபியூச்சர் 2500 AD ஒரு சின்ன கோல்டு பால் ஒன்று இருக்கும், ஸ்பேஸில் போயிட்டுருக்கும், உள்ளே ஒரு மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்தை வந்து அந்த மரத்தில் மரத்தோட பேசிகிட்டு இருப்பார், மொட்டை அடிச்சுக்கிட்டு புத்திஸ்ட் மங்கமாக இருக்க நம்ம ஹீரோ. இந்த டாக்டர் தான் இவராக இருக்காரங்க கூட டவுட் கூட நமக்கு இருக்கலாம், உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருப்பார். ஸோ இந்த 3 கதையும் பேரலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அங்கே வந்து என்ன ஆகும்னா, அந்த கான்குவிஸ்டடோர் வந்து அந்த பிரமிட்குள்ளே போவான், அந்த மாயன் ப்ரீஸ்ட் கூட சண்டை போடுவான். மாயன் ப்ரீஸ்ட்டுக்கு இவனை பார்த்த உடனே நீ தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட ப்ராஃபிட்டாக மாதிரி பார்ப்பார், கொண்டுட்டு இவன் உள்ளே போவான், ப்ரீ சண்டை போட்டு உள்ளே போவான், அந்த ட்ரீயை பார்த்துருவான். இங்கிட்டு வந்து இந்த ஒய்ஃப் வந்து வந்து சாவ போகிற டைமில் ஒரு சின்ன விதை ஒன்று இந்த மரத்துக்குள்ளே போடுவான். அதுக்கப்புறம் கேலக்ஸியில் சயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம நான் செத்ததுக்கப்புறம் நானும் நீ அங்கே தான் பார்ப்போன்னு ஆஃப்டர் லைஃப் மேலே ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். ஸோ இந்த விதை வந்து மரமாக வந்த மரம் தான் அந்த கோல்டன் பாலுக்குள்ள நெபுலாக்குள்ள மரமாகவும், நம்ம ஹீரோ வந்து இவன் சாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை எப்படியாவது மறுபடியும் கொண்டு வந்துட முடியுமாங்கிறதுக்காக அவன் வந்து அங்கே மாங்காக இருக்கிற மாதிரி காட்டும். இந்த முதல்ல போன அந்த மாயன பிரிஸ்ட்டை கொன்ன உரத்தை பிரமிட்குள்ளே போய் இந்த ட்ரீயை பார்த்துருவான். ட்ரீயை பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒரு அந்த அந்த சாப்பை கட் பண்ணி குடித்து சாகாவரமாக ஆவான்னு பார்த்தா அவன் மரமாக மாறிடுவான், அவனே மரமாக ஃப்ளவராக மாறி அந்த மரம்தான் இந்த பாலுக்குள்ளே இருக்கிற மரவான் மாதிரி. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இன்டர்கனெக்டட் ஆஃப் எவ்ரி திங், உலகமே ஒன்று தான், உன்னோட ஒன்று பிணைஞ்சிருக்கு, டைமுங்கிறது டீப் டைம்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இதை உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் அதை ஜாலியாக கைத்தட்டி விசில் போடு, செம வில்லங்கள் மாதிரிலாம் படம் இருக்காது, செம மெதுவாக போகும். இதில் மாயன் மித்தியாலஜி வரும், சிபால்பாங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி பேசுவாங்க, ஹுனாப்குங்கிற அந்த கடவுளை பற்றி பேசுவாங்க, ஜூயிஷ் மிஸ்டிசிசம் வரும், இந்த கபாலா, ட்ரீ ஆஃப் லைஃப் எல்லாம் அவங்களோட கதை. தலைவருக்கு கொஞ்சம் அதெல்லாம் பயங்கர ஈடுபாடு போல, ஏன்னா அவர் எடுத்த மொத படமான ரெக்யூம் ஃபார் ட்ரீம்லேயே வந்து ட்ரக் அடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து அழிச்சிட்டு இருக்கிற மாதிரி எடுத்த ஒரு ஆள். நோவாலையுமே, நோவாவோட பைபிளோட நோவா கதையுமே ஒரு மாதிரி ரிலிஜன்னாக போகக்கூடிய ஒரு ஆள் அரோனோஃப்ஸ்கி. அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய பர்த்டே ஒன்று தான், அந்த ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும் அவருக்கு. ஸோ இந்த 3 கதையும் என்ன கதையோட தீமாக இருக்குன்னா, டெத்தை ஏற்றுக்கிற மனசு எப்படி ஒரு ஆளுக்கு வருது அப்படிங்கிறதான் யோசிச்சேன் அப்படின்னார். ஸோ எனக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னு அவள் சொல்கிறா, நான் ஏற்றுக்கிறேன், அதை ஏற்றுக்காத ஒரு ஹஸ்பண்டு இவங்களுக்குள்ளே இருக்குதான். அவள் ஏற்றுக்கிறா, கடைசியில் வந்து மூவ் ஆன் ஆகுறான் ஹீரோ, எப்போ 2500 AD மூவ் ஆன் ஆகுறான்,
அதுதான் வந்து கதையாக வருது. விஷுவல் ஃபோட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் காஸ்மோஸ்லாம் காட்டும் போது சரி பயங்கரமாக சிஜி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிம்பாங்க. அதை ட்ரை பண்ணி ரொம்ப கம்மி காசில் வந்து நான் சிஜிலாம் ட்ரை பண்ணேன். ஏன்னா ஆரம்பத்தில் பிராட் பிட்டை வச்சு பண்ணுறதா இருந்துச்சு, படம் ட்ராப் ஆகிடுச்சு, அப்புறம் பட்ஜெட் பாதியாக குறைஞ்சிருச்சு. வேறு யாருக்கான்னு சொல்லும்போது நம்ம ஹியூக் ஜாக்மேன் உள்ளே வந்து நான் படத்தை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி எடுக்கப்பட்ட ஒரு படம். சயின்ஸ் ஃபிக்ஷனில் ரொம்ப ரொம்ப அமைதியாக மெதுவாக மிஸ்டிக்கு ஒரு மத்தியான டைமில் உட்காந்து பார்த்துட்டு பொறுமையாக சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு படம் பார்க்கலாம். இந்த படத்தோட சவுண்ட் ட்ராக் பாருங்கள், கிளிண்ட் மான்ஸில் தான் நினைக்கிறேன், அவர் தான் வந்து ஃபுல்லாக அர்னாஃப்ஸ்கி படத்துக்கெல்லாம் போடுறவர், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதுலேருந்து சில தமிழ் பாட்டெலாம் அங்கே கொஞ்சம் வந்தால் மாதிரி இருக்கும். அந்த சவுண்ட் ட்ராக்லாம் கேட்டு பாருங்கள். த ஃபவுண்டன் அர்னாஃப்ஸ்கோட மீதி படம்லாம் ட்ரை பண்ணுங்கள், எல்லாமே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பாக்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து வேல் அந்த படமும் அர்னாஃப்ஸ்கி தான் எடுத்தது. இவரோட ரெஸ்லர்னு ஒரு படம் இருக்கும். ஸோ WWF-லேருந்து அந்த ஃபேக் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வெளியே வந்த வயசான டைமில் இருக்கிற ரிட்டையர் ஆன ஒரு ரெஸ்லரு அவர் மீதி வாழ்க்கையை என்ன மாதிரி வாழ்கிறாருங்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அர்னாஃப்ஸ்கி ஃபிலிமோகிராஃபியே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் எடுத்த ஒரு படம் வந்து த ஃபவுண்டன். இது வந்து டைம் இருந்தால் பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் சொல்லப்பட்ட அந்த மோட்டிவ்லாம் பொறுமையாக விசாரிச்சு நிறைய ஃபோரம்லாம் இருக்க படிச்சிங்கன்னா இன்னும் அழகாக புரியும். ஸோ அவரை கேட்டால் நான் வந்து பார்த்ததுலேயே ஜான் டிஃபைனிங் படம் வந்து மேட்ரிக்ஸ் தான், அதில் தான் வந்து வெறும் ஃபைட் போட ஸ்டார் வார்ஸ் மாதிரி இல்லாமல் புதுசாக ஒன்று காட்டலான்னு சொன்னாங்க, மைண்டுக்குள்ளே போக முடியும்னு நான் அந்த மாதிரி கதையை ஒன்று எடுக்க ட்ரை பண்ணேன் அப்படின்னாரு. ஸோ டெத்தை நம்மளோட இந்த மார்ட்டாலிட்டியை சாகாவரம் இம்மார்ட்டாலிட்டிங்கிற விஷயம் வந்து எப்படி மனுஷனை போட்டு அழகடிக்குது, சாகம் எப்படி ஏற்றுக்கிறான் அப்படிங்கிற கதையில் நான் சொல்ல ஆசைப்பட்டேன். ஸோ ஹீரோயினும் வந்து அந்த சாகை வந்து ஏற்றுக்கிறான், ஹீரோ வந்து மூவ் ஆன் ஆகிறான் அப்படிங்கிற ஒரு அழகான கதை தான் த ஃபவுண்டன். இது கண்டிப்பாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆனால் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ரொம்ப ட்ராமாட்டிக்கான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்தானே ஆக்ஷன் சீன்லாம் இல்லாமல் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு கமெண்ட்ல போடுங்க, அதே நம்ம ஒரு எபிசோடில் பேசலாம். இது உங்களுக்கு காஸ்மிக் சினிமா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நைட் வேணால் தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கடா நான் சொல்கிறேன்.